Anna, listen here. Sixth standard, day one. Bridge course, Ragana. Yenna kuduthirukanga nu parungala, inga or circle la shapes kuduthirukangala. Nadagana, modha book iruka, book la thana neenga padichittu irukinga. Enna enna shape alla ungalku theriyum. Doubt kekringa, enna shape appdinum bodhu. Enna shape theriyudho? சொல்லு பார்க்கலாம். ஷேப்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டூ டைமென்ஷனல் 2D, இன்னொன்னு என்ன 3D. புரியுதுங்களா? 2D ஷேப், 3D ஷேப். டூ டைமென்ஷனல், டூ டைமென்ஷனல்னா என்னன்னா ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்கும், ரெண்டே ரெண்டு தான். இன்னொன்னு 3 டைமென்ஷனல்னா மூணு இருக்கும். இப்ப நான் சொல்றேன், அப்புறம் கெஸ் பண்ணி சொல்லு. 2 டைமென்ஷனல் லென்த் பிரெத் இருக்கும். 3 டைமென்ஷனல் அப்படின்னா லென்த் பிரெத் ஹைட். இந்த ரெண்டே ரெண்டு மெஷர்மெண்ட் இருக்கும், இதுல மூணு மெஷர்மெண்ட். இப்ப இதுல பாருங்க, ரைட்டா? இதுல எதெல்லாம் 2D அப்படின்னு சொல்லணும், அது மாதிரி நேம் சொல்லணும். இருங்க, வேற கலர் எடுத்துல. இங்க பாருங்க, இது என்னது? ஸ்கொயர். இது என்னடா ஸ்கொயர் இல்லையா? இது என்னது? ஸ்கொயர். என்ன ஷேப்? 2D-யா 3D-யா? 2 டைமென்ஷனல். ஏன்டா கண்ணா? சைடு சைடு, சைடு இன்டு சைடு, பிளேன் ஃபிகர்ஸ். 2 டைமென்ஷனல் ஃபிகர்ஸ்னா என்ன ஃபிகர்ஸ்? அது பிளேன் ஃபிகர்ஸ், ரைட்டுங்களா? பிளேனா இருக்கும். ஒன்லி இட் ஹாஸ் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இதுல என்னடா கண்ணா வெறும் பிளேன் ஃபிகர்ஸுக்கு ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வரும், இல்லாட்டி பெரிமீட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லலாம்? பெரிமீட்டர், ரைட்டா? பிளேன் ஃபிகர்ஸ், டூ டைமென்ஷனல் ஃபிகர்ஸ். என்னடாக்கண்ணா? டூ டைமென்ஷனல் ஃபிகர்ஸ், டூ டைமென்ஷன். புரியுதா? ரெண்டே ரெண்டு அளவு தான் இருக்கும். இப்ப இது ஸ்கொயர், இதுல என்ன இருக்கும்? சைடு சைடு. ஸ்கொயர்னா என்னது? சைடு இன்டு சைடு, ஏஏ. அடுத்து இது என்னது? ரெக்டாங்கிள். இது நடிக்கணும், ரெக்டாங்கிள். இது என்னது? ட்ரையாங்கிள், ரைட்டா? அப்ப இதுல எல்லாம் என்னதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? ஏரியா பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுது அடிக்கண்ணு? சர்க்கிள், சர்க்கிள்லயே என்னது? ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். பெரிமீட்டருக்கு பதிலா என்ன சொல்லுவோம்? இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் அடிக்கண்ணு? சர்க்கிளுக்கு மட்டும் என்ன சொல்லுவோம்? பெரிமீட்டருக்கு பதிலா நம்ம பெரிமீட்டர், ரைட்டா? ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இதுல சர்க்கிளுக்கு ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், மத்ததுக்குள்ள ஏரியா அண்ட் பெரிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? இப்படி சர்க்கிள் பண்ணி வந்தா அது சர்க்கம்ஃபரன்ஸ். இப்படி இப்படி ஃபுல்லா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, இப்படி ஒரு பாயிண்ட்ல தொடங்கி அதை அப்படியே கவர் பண்ணி எண்டிங் பாயிண்ட்க்கு வந்தா அது சர்க்கம்ஃபரன்ஸ். ஏரியான்றது என்னது? ஷேப் பண்ணா அது ஏரியா, ரைட்டா அடிக்கண்ண? இப்ப இதெல்லாம் பாருங்களேன், 3D, ரைட்டா? இது என்னது? கியூப். இது என்னது? கியூபாய்டு. இது என்னது? கியூப். இது என்னது? கியூபாய்டு. இது என்னது? ஸ்கொயர் பிரமிட். புரியுதுங்களா? இல்ல கோனா? கோன் கொஞ்சம் கிளியரா தெரியல அடிக்கண்ணது. கோன், ரைட்டா? இது என்னது? ஸ்பியர். இது என்னது? ஸ்பியர். இதெல்லாம் 3 டைமென்ஷனல். இதுல என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். இதுதான் அடிஷனல். இதுல என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? வால்யூம். இதுல வால்யூம் கண்டுபிடிக்க முடியாது. 2D-ல என்ன கண்டுபிடிக்க முடியாது? வால்யூம் கூட. இதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்போது படிப்பீங்க, ஆனா இது தெரிஞ்சிருக்கணும். 2 டைமென்ஷனல் ஃபிகர், 3 டைமென்ஷனல் ஃபிகர். இது எப்படி உருவாகுது? இந்த 2 டைமென்ஷனல் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்காக தான். இப்ப ஒண்ணும் இல்ல, கீழே வாங்க. இப்ப டெய்லி லைஃப்ல என்னென்னலாம் ஷேப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், அப்புறம் ஒரு சின்ன இது மாதிரி செய்யலாம், டெஸ்ட் மாதிரி. பாருங்க, இது என்ன டைப்? வீட்டுல இருக்குதா? விண்டோ இருக்குதா? இல்லையா, ரைட்டா? ஸ்கொயர் டேப்பா இது. அடுத்து என்னது? இங்க பாருங்க, இன்னொன்னு ஒரு இது மாதிரி கேலண்டர் மாதிரி ஸ்கொயர் டைப்ல இருக்குதா, ரைட்டா?
ரைட்டா ரைட்லி. அடுத்த ரெக்டாங்கிள் கேலண்டர், இங்க ஒரு கேலண்டர், இது வந்து படம்னு வச்சுக்கோங்க. இங்க போர்டு ரெக்டாங்கிள். அடுத்த ட்ரையாங்கிள், இங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல பாத்துருக்கீங்களா செட் ஸ்கொயர்ஸ். அடுத்த என்னது தென் அது ஹேங்கர், ட்ரையாங்கிள் ஷேப்ல ஹேங்கர். அடுத்த சர்க்கிள் பிஸ்கெட், இது சர்க்கிள் ஒரு ரிங். அடுத்த ஸ்டார் ஷேப், இது என்னது ஓவல் ஷேப். இது பென்டகன், இது ஹெக்ஸகன். கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகும்போது எல்லாம் படிப்பீங்க. இது என்னது ஃபைவ் சைடட். ஹெக்ஸகன்னா எத்தனை சைடு இருக்கும், சிக்ஸ் சைடு இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், சரியா சிக்ஸ் சைடட் இருக்கும். இப்ப இதுல எல்லாம் பாருங்களேன், இது எப்படி வரும் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த ஷேப்பை மொதல் ஃப்ரேம் பண்ணணும்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இங்க பாருங்க இப்ப இப்படி ஒரு லைன் வரைகிறோம். என்ன பண்றோம், ஒரு லைன் வரைகிறோம் ரைட்டா. இப்ப இன்னொரு லைன் வரையணும் அப்படின்னா, இங்க பாருங்க ரைட்டா. அப்ப இங்க வந்து ஒரு வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, இருக்குதா இல்லையா? ஆங்கிள் பத்தி படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்க என்ன ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா ரைட்டா ரைட்லியா? அப்ப இது ரெண்டு என்னது ரேஸ். இந்த ரெண்டு ரேஸும் ஜாயின் ஆகுற இந்த வெர்டெக்ஸ்ல தான் என்ன உனக்கு ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? இப்ப ஷேப்ஸ பத்தி படிக்கலாம், அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஆங்கிளை பத்தி படிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த ஷேப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், இங்க மேட்ச் பண்ணணும். இது என்ன ஷேப்பு, ரெக்டாங்கிள். இது எங்க இருக்குதுன்றத பாருங்க, தான் பாருங்க ரைட்டா. கரெக்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா? புரிஞ்சுதா அடிக்கணும். அடுத்தது வேற கலர் எடுத்துக்கலாமா? ஸ்கொயர், இது ஈஸி, ஈஸியா இல்லையா? இது ஸ்கொயர் ஷேப் கரெக்டா, இது ஸ்கொயர் ஷேப். அடுத்தது என்ன பண்ணலாம், எது ஈஸியா அது பண்ணுங்க. நான் சும்மா இங்க பண்றேன், நீங்க நான் செய்யறதுக்கு முன்னாடியே இதை யோசிச்சு நீ பண்ணணும். இங்க பாருங்க ட்ரையாங்கிள், எங்கடி கண்ணு ட்ரையாங்கிள் இருக்கு, இதை பாருங்க சரியா. இந்த சிம்பிள் ட்ரையாங்கிளா, ட்ரையாங்கிளா இல்லையா ரைட்டா? புரியுதா? அடுத்தது ஓவல் ஷேப். அடுத்தது என்னடி கண்ணு, ஓவல் ஷேப். ஓவல் ஷேப் எங்க இருக்குது, இதை பாருங்க இங்க சரியா. இது ஓவல் ஷேப் வந்துருச்சா? அடுத்தது சர்க்கிள். அடுத்தது என்னடிக்கணும், சர்க்கிள். இது சர்க்கிளா கரெக்டா? அடுத்தது இங்க பாருங்க பென்டகன், ஃபைவ் சைடட் ஃபிகர். நீ எனக்கு முன்னாடி நீ இது வரைஞ்சிருப்ப, செக் பண்ணிக்கோ கரெக்டான ரைட்டா. அதே மாதிரி த்ரீ டி ஷேப்ஸ், அதே மாதிரி த்ரீ டி ஷேப்ஸ் பார்க்கலாம். இது கியூபா, இது என்ன ஷேப், கியூப் ஷேப். பாத்துருக்கீங்களா கியூப் ஷேப், இதை பாருங்க. கியூப் விளையாடுறோமா இல்லையாமா, இது ஐஸ் கியூப். இது என்னது டைஸ், விளையாடுவோமா மாட்டோமா, இது கியூப் ஷேப். இது கியூபாய்டு. இப்போ உங்க புக் என்னது, கியூபாய்டு. இங்க பாருங்க கேக், சாக்லேட் பாக்ஸ் ரைட்டுங்களா. அடுத்தது சிலிண்டர், சிலிண்டர் ஷேப் பாத்துருக்கீங்களா இல்லையா. செல் டார்ச் பாத்துருக்கீங்களா, டார்ச் செல்லு பாத்துருக்கீங்களா இல்லையா, அதுதான் ட்ரம். அடுத்து என்னது த்ரெட், த்ரெட் சுத்தி வச்சிருப்போம்ல அந்த இது, இது என்ன ஷேப், சிலிண்டர் ஷேப் ரைட்டா. அடுத்தது ஸ்பியர், என்னது பால். இது என்னது குளோப், அந்த எர்த்து இது பண்றோம்ல அது. அடுத்து இது என்னது த்ரெட், த்ரெட் அப்படியே பால் மாதிரி வச்சிருக்காங்க. சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? இப்ப அதே மாதிரி இங்க மேட்ச் பண்ணலாமா? இப்ப இங்க பாருங்க, இது என்னது ஸ்பியர் ஷேப்பா, கரெக்டா மேட்ச் பண்ணியாச்சா? அடுத்தது வேற என்ன தெரியும்? இப்ப இங்க என்னது, இங்க கோனா, கோன் எங்க இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இதுதான் கோன். கிறிஸ்மஸ் ட்ரீ வருது இல்ல, இது கோன் ஷேப்ல தானே இருக்குது ரைட்டுங்களா? இருங்க வேற கலர் கொடுக்கலாம். கரெக்டா? அடுத்து என்னது சிலிண்டர். அடுத்தது என்னடாக்கனா சிலிண்டர், இந்த பாருங்க. இது சிலிண்டர் ஷேப்ல இருக்கா? இது என்னது பெயிண்ட் அடிக்கிறது, சிலிண்டர் ஷேப்ல இருக்கா இல்லையா? அடுத்த ரெக்டாங்குலர் பிரமிட். அடுத்தது என்னது ரெக்டாங்குலர் பிரமிட், எங்க இருக்கு இதா பாருங்க, இங்க இருக்கா, இந்த ஷேப் இருக்குதா இல்லையா? புரியுதா அடி கண்ணு, புரியுதா புரியலையா? அடுத்தது
இது என்னது கியூபாய்டு எங்க இருக்குது கியூபாய்டு இதுல இந்த பாருங்க ஸ்பீக்கர் இருக்கா கியூபாய்டு ஷேப்ல இருக்குதா இல்லையா ரைட் அடி கண்ணா இல்ல ரெக்டாங்குலர் ப்ரிசம்னு கூட சொல்லுங்க அத ட்ரையாங்குலர் ட்ரையாங்குலர் ப்ரிசம் இங்க பா இதுவும் ரெக்டாங்குலர் கீழ பேஸ்ல ரெக்ட இந்த ஷேப் எங்க இருக்குது இத பாருங்க இங்க இது ரெக்டாங்குலர் ப்ரிசம் ரைட்டா இது வந்து கியூபாய்டு அப்ப இதுக்கு பாப்போம் சரியா அந்த ஷேப் பார் பேர் தெரியலனா பரவாயில்ல அது என்ன ஷேப்போ அந்த ஷேப்பை வந்து நீங்க எடுத்து புரிய பார் சரியா அடி கண்ணு அதனால முத நீ என்ன பண்ணனும்னா ஆங்கிள்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணனும் இந்த ஷேப்ஸ் பத்தி தெரியணும் முத ப்ளேன் ஃபிகர்ஸ் தெரியணும் அப்புறம் 3 டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் தெரியணும் ப்ளேன் ஃபிகர்ஸோ 3 டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் பத்தி இப்ப நான் வந்து இதல கொடுத்திருக்கேன் நிறைய கொடுத்திருக்கேன் நீ என்ன பண்ணு உங்க நோட்ல கலெக்ட் பண்ணி எழுதுங்க உங்க ডেইলি லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ளேன் ஷேப்ஸ் அதே மாதிரி 2 டைமென்ஷனல் ஷேப்ஸோ 3 டைமென்ஷனல் ஷேப்ஸோ எழுதணும் 2D-யும் 3D-யும் எழுதணும் புரியுதுங்களா ஸ்கொயர் ரெக்டாங்கிளோட நிறுத்தாதீங்க நிறைய இருக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அப்புறம் பென்டகன் ஆக்டகன் அது மாதிரி நிறைய இருக்கு ஹெக்ஸகன் அது மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்கோ தேடி கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டுங்க அதே மாதிரிதான் 3 டைமென்ஷனலையும் புரியுதுங்களா நிறைய கலெக்ட் பண்ணி ஒட்டி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறுபடியும் மிஸ் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி சொல்லி தரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியாடாக்கண்ணா இது ஒரு ட்ரையலுக்காக சின்ன பிள்ளைங்கன்றதுனால நான் இப்ப இதுல செஞ்சேன் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணி நீ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பண்ணுங்க புரியுதுங்களா பண்ணி நீங்க செஞ்சு பார்க்கணும் வீட்டுல கண்டிப்பா சரிங்களா இது மாதிரி இப்ப கியூப் அப்படின்னு எழுதி அது மாதிரி என்னென்ன பிக்சர்ஸ் கிடைக்குதோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுங்க கியூபாய்ல என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள புரியுதா உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பொருள் அது மாதிரி இருக்குது இப்ப விண்டோ இருக்கும் கர்டைன் தொங்கும் லேப்டாப் இருக்கும் டிவி இருக்கும் சோஃபா இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் நிறைய இருக்கும் உங்க வீட்டுல அப்சர்வ் பண்ணி எதெல்லாம் 2 டைமென்ஷனல் எதெல்லாம் 3 டைமென்ஷனல்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு தயவுசெய்து எதெல்லாம் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க முத வேற ஒண்ணும் இல்லை இது வந்து ஒரு கேம் தான் இது வந்து ஒரு படிப்பே கிடையாது இது வந்து ஒரு கேம் தான் அந்த கேமை ஒரு நாள் அலாட் பண்ணி செஞ்சு பாருங்க